Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு 1 act play தான் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பிஷப்ஸ் கேண்டில்ஸ்டிக். இது யார் எழுதுனது பாத்தீங்கன்னா நார்மன் மெக்கினல் அப்படிங்கறவர் தான் எழுதி இருக்காரு. இவரோட பீரியட் எப்ப பாத்தீங்கன்னா 1870 and 1932. நார்மன் மெக்கினல் வந்து ஒரு டிராமடிஸ்ட், ஃபிலிம் ஆக்டர் and பிளேரைட். இவருடைய சர்நேம் என்ன பார்த்தீங்கன்னா மெக்கினல். இந்த ஒன் ஆக்ட் பிளேவோட மெயின் தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டு ஹியூமனிட்டி, அதாவது எல்லாருக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுறது. நமக்கு வந்து கெட்டது நினச்சா கூட அவங்களுக்கு நம்ம வந்து எந்த கெட்டதும் நினைக்காம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த ஒன் ஆக்ட் பிளே வந்து எழுதியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த பிளேவோட கேரக்டர் லிஸ்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெயின் கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஷப். அவர் யாருன்னா இந்த சர்ச்செலாம் ஃபாதராக இருப்பாங்களே அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து பர்சம், இவங்க வந்து பிஷப்போட சிஸ்டர், அதாவது அக்கா. நெக்ஸ்ட்டு வந்து மேரி, இவங்க வந்து பிஷப்போட சர்வண்ட். ஃபைனலாக வந்து கன்வெர்ட், இவர் வந்து ஒரு குற்றவாளி. இந்த நாலு பேர் தான் இந்த பிளேவோட கேரக்டர் லிஸ்ட். இப்போ நம்ம சம்மரிக்குள்ளே போகலாம். இந்த பிளே எப்படி ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா, அதாவது பிஷப் அவருடைய கேரக்டர் லிஸ்ட்டை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் வந்து ரொம்ப கருணை உள்ளம் கொண்டவராகவும் அந்த ஏழை எளியவர்களுடைய கஷ்டத்தை போக்குறவராகவும் இருப்பார். இதை மட்டுமே அவருடைய கொள்கையாகவும் நோக்கமாகவும் கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவருடைய சிஸ்டர் பர்சம் வந்து இவருக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி அவர் வந்து எல்லாருக்கும் உதவி பண்ணுறதும், அதாவது தன்னுடைய காசை வச்சு எல்லாருக்கும் வந்து செலவு பண்ணுறதையும் அவங்க சிஸ்டர் வந்து ரொம்ப வெறுப்பாங்க. அவங்க நிறைய எச்சரிக்கை பண்ணியும் அந்த எச்சரிக்கையெல்லாம் மீறி அவரோட பணியை வந்து அவர் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பார். மேரி வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் ஒர்க் பண்ணுற சர்வண்ட்டு. அவள் என்ன சொல்கிறோன்னா, இந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களோட மருத்துவ செலவு கூட எங்ககிட்ட காசு இல்லை, ரொம்ப ஏழ்மையில் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் இதை கேட்டு அவங்க சிஸ்டர் பர்சன் வந்து ரொம்ப கோபப்படுறா. ஆனால் பிஷப் என்ன சொல்வானா, அவங்க வீட்டில் வந்து உப்பு கொட்டி வச்சுருப்பாங்க, ஒரு டப்பா, அதாவது ஒரு சில்வர் டப்பாவில் உப்பு கொட்டி வச்சுருப்பாங்க. அதை வந்து அந்த மேரிக்கிட்ட கொடுத்து உங்கள் அம்மாவோட செலவு மருத்துவ செலவெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கொடுப்பாரு. இந்த விஷயம் அவங்க அக்காவுக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. அவங்க அக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம தம்பி எல்லா சொத்தையும் வந்து இந்த மாதிரி தானம் பண்ணியே வந்து அழிச்சிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறா. ஆனால் பிஷப் வந்து அப்படி பண்ண மாட்டார். அவர் மேரிக்கிட்ட ரொம்ப அன்பாக பேசுவார். அதாவது அவங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியாயிடும் அந்த மாதிரி ஆறுதல்லாம் கூறுவார். அந்த மேரியோட வீட்டுக்கெலாம் போய் அவங்க அம்மாவை பார்ப்பார். ஆனால் இதெல்லாம் வந்து சுத்தமாக வந்து பர்சனுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. பர்சமை பொறுத்த வரைக்கும் தானம் தர்மத்துக்கெலாம் வந்து ஒரு எல்லை இருக்குது. பிறர் வாழ்கிறதுக்கு வந்து தன்னுடைய எல்லா சொத்தையும் வந்து இந்த மாதிரி இழக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறா. ஆனால் பிஷப் வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு ஏழைங்களுக்கெலாம் வந்து மேலும் மேலும் வந்து அவருடைய உதவி வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கார். பிஷப் வந்து அவங்க அக்கா எவ்வளோ சொன்னாலும் வந்து கேட்கவே மாட்டார். என்னால் இந்த குணத்துலேருந்து வர முடியாது, மாற முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க அக்காவுக்கு ஒரே ஒரு உறுதி மட்டும் அவர் அளிக்கிறார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில், அதாவது கிறிஸ்டியன்ஸ் வீட்டிலலாம் வந்து மெழுகுவத்தி ஏற்றுறதுக்குன்னு ஒரு கேண்டில் இது மாதிரி வச்சுருப்பாங்க. அது வந்து அவங்க அம்மாவோட ஞாபகார்த்தமாக வச்சுருக்கிறதாகவும், அதை மட்டும் நான் எதுவுமே பண்ண மாட்டேன், என் கூடயே வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்கிறார் அவர். அப்புறம் அவங்க சிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நீ நேரத்துக்கு சாப்பிடணும், இந்த மாதிரி தேவையான அளவு ஓய்வு எடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க வந்து சில அறிவுரையெல்லாம் சொல்கிறாங்க. அவங்க இந்த மாதிரி பேசிகிட்ருக்கும் போது அவங்க வீட்டுக்கு யார் வர பார்த்திங்கன்னா, ஒரு கைதி வந்து நுழைஞ்சிடுறாரு. அவர்கிட்டையும் வந்து பிஷப் வந்து ரொம்ப அன்பாகவும் ரொம்ப பாசமாகவும் பேசிகிட்ருக்காரு. அந்த கன்வென்ட் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு வந்து கொஞ்சம் உணவு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அவர் வந்து அவங்க சிஸ்டர்கிட்ட இந்த கைதிக்கு வந்து உணவு கொடு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, இந்த வீடு வந்து எல்லாருக்காகவும் எப்போவுமே வந்து திறந்தே இருக்கும் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு.
அந்த கைதி என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய கடந்த கால கசப்பான சம்பவத்தெல்லாம் வந்து அவர் கூட ஷேர் பண்ணிக்கிறாரு. என்னென்னா, அவங்க மனைவியோட உடல் நலம் சரியில்லாததுனால, அவளுடைய மருத்துவ செலவு காசு இல்லாதனால நான் வந்து திருட போனேன், அதனால் நான் வந்து போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டேன், அதனால் எனக்கு வந்து 10 ஆண்டு வந்து சிறை தண்டனை கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய மனைவி வந்து இறந்து போயிட்டதாகவும் சொல்கிறாரு. அவர் சிறையிலே இருந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டதுனால அந்த சிறையிலேருந்து அவர் நான் தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் போலீஸ் வந்து என்னை தேடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆனால் அந்த பிஷப் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து இங்கே பாதுகாப்பாக தங்கலாம், உன்னை வந்து போலீஸ்கிட்ட நான் வந்து மாட்டி விட மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அந்த கைதியை வந்து பிஷப் வந்து நண்பரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. பிஷப் வீட்டில் இருக்க அந்த மெழுகுவத்தி சட்டம், அதாவது அந்த கேண்டில் ஸ்டிக் இருக்குல்ல அந்த சில்வரில், அதை பார்த்தோன்னே அந்த கைதிக்கு வந்து ரொம்ப ஆசை வந்துடுது. அதாவது நம்ம எப்படியாச்சும் அதை எடுத்துடணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. பிஷப் வந்து நீங்கள் இங்கே நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. அவன் என்ன பண்ணுறான், அங்கேருந்து கேண்டில் ஸ்டிக்கை வந்து எடுத்து வச்சுக்கிறான் யாருக்குமே தெரியாமல். மறுநாள் என்ன பண்ணுறான்னா, அவன் வந்து யாருக்கும் தெரியாமல் தப்பிச்சு போயிடுறான். பிஷப்போட சிஸ்டர் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க அந்த கைதி வந்து அந்த கேண்டில் ஸ்டிக்கை வந்து திருடிட்டு போயிட்டான் அப்படின்ட்டு. ஆனால் அப்போ கூட அந்த பிஷப் வந்து அந்த கைதி மேலே எந்த தப்புமோ சொல்லாமல், அந்த கேண்டில் ஸ்டிக்கை அங்கே வச்சு அவனுக்கு ஆசையை தூண்டினது வந்து என்னுடைய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனையே வந்து அவன் குற்றம் சொல்லிக்கிறான். அவங்க சிஸ்டர் வந்து இந்த மாதிரி அவனை போலீஸில் வந்து நம்ம காட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே போலீஸ் வந்து அந்த கைதியை பிடிச்சிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு கொண்டு வராங்க. அந்த பிஷப் வந்து அந்த கைதியை வந்து என்னோட நண்பர் அப்படின்னும் போலீஸ்கிட்ட அறிமுகப்படுத்துகிறாரு. அந்த போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் கையில் வந்து இந்த கேண்டில் ஸ்டிக் இருந்தது, இதை எடுத்துகிட்டு அவர் வேகமாக ஓடினார், அதனால் நாங்கள் வந்து இவரை கைது பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கோம், இது உங்கள்தான் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அதை வந்து நான் தான் அவருக்கு வந்து ப்ரைஸாக கொடுத்தேன் அப்படின்னும் அவர் வந்து சொல்கிறாரு. இதை கேட்டோன்னா அந்த கைதிக்கு வந்து ரொம்ப கில்ட்டியாகிடுறாரு, ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஆளியாக நம்ம வந்து ஏமாற்ற பார்த்தோம் அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் வந்து அவர் அங்கே விட்டுட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. அவங்க சிஸ்டர் வந்து அந்த கைதியை பார்த்து திட்டுறாங்க, இந்த மாதிரி ஆளையாக நீ ஏமாத்த பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கைதி என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நான் இந்த திருடுற தொழிலை விட்டுற போகிறேன், விட்டுட்டு நான் வெளிநாட்டுக்கு போய் நல்லா சம்பாரித்து வாழ போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பிஷப் வந்து அந்த கேண்டில் ஸ்டிக்கை வந்து அந்த கைதிக்கு வந்து கிஃப்டாக கொடுத்துட்றாரு, இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அவர் போகிறதுக்கான வழியையும் அவர் காட்டுறாரு, இந்த மாதிரி இந்த காட்டு வழியாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிஷப் வந்து அவரை வழி அனுப்பி வச்சதுக்கப்புறம் வந்து ரொம்ப அமைதியாகவும் மௌனமாகவும் வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னும் அவர் வந்து பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதோட வந்து இந்த ஸ்டோரி முடியுது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.